அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, நாம் 2021 ஆண்டின் கடைசி பகுதிக்குள்ளே வந்து வந்திருக்கிறோம். 2022 ஆண்டு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம் பாருங்கள். கர்த்தர் நம்மை கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தி புதிய ஆண்டிற்குள்ளாக என்ன செய்கிறார், பிரவேசிக்க செய்கிறார். இந்த தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாகவே மத்தேயு 8:13 இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது என்ற தலைப்பின் கீழ் நாம் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த அந்த பல சம்பவங்களிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அற்புதத்தை அனுபவிக்கும்படி எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதம் செய்ய அதிகாரமுடையவராக இருக்கிறார் முதலாவதாக, இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எப்படி வல்லமையுடையவராக இருக்கிறார், மூன்றாவது இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு அற்புதம் செய்ய இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்ற சத்தியங்களை நாம் ஒவ்வொன்றாக பல சம்பவம் இயேசு அற்புதம் செய்த சம்பவங்களிலிருந்து தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் இயேசுவினிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம். அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நாம் இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு இன்னும் பல அதிசயங்களை அற்புதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிற நாம் கர்த்தருக்கு எப்படி நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், இதனுடைய அவசியத்தை தான் தேவ பிள்ளைகளே லூக்கா 17:7 சுகம் பெற்ற ஒரு குஷ்டரோகி இயேசுக்கு எப்படி நன்றி செலுத்தினான் என்ற அந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் எப்படி நாமும் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, நாம் லூக்கா 17 திருப்பிக் கொள்ளலாம் பாருங்கள். இப்பொழுது வாசிக்கிறேன் பாருங்கள், லூக்கா 17:12 வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசுவையரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். தேவ பிள்ளைகளே, இங்கே சுகம் பெற்ற ஒரு 10 குஷ்டரோகிகளை குறித்து வாசிக்கிறோம் பாருங்கள். இயேசு இவர்களுடைய கிராமத்தின் வெளியே கடந்து செல்கிறார். அப்பொழுது இவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பாருங்கள், குஷ்டரோகிகள் என்பவர்கள் இந்த வேதனையை அனுபவித்த ஒருவர் பாருங்கள். இவர்களோட வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக என்ன செய்தது இருந்தது. ஏனென்றால் இயேசு வாழ்ந்த நாட்களில் குஷ்டரோகம் என்பது இந்த நம் நாட்களில் காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸ் மாதிரி வேகமாய் பரவுகிற ஒரு தொற்று நோய். அப்போது எப்படி கொரோனா வைரஸ் வந்தவர்களை தனியாக குவாரண்டைன் பண்ணிவிடுவார்களோ, தனிமைப்படுத்தி விடுவார்களோ, அதை போல குஷ்டரோகிகள் எல்லாம் இயேசுவின் நாட்களிலே மக்கள் வாழ்ந்த அந்த பட்டணம் அந்த கிராமத்துக்கு வெளியாக அவர்களை புறம்பாக்கி மனிதர்கள் வாழ்ந்த சமூகத்துக்கு புறம்பே அவர்கள் தனியே வாழும்படி அவர்கள் விடப்பட்டார்கள் பாருங்கள். ஏனென்றால் இது அவ்வளோ பெரிய கொடிய நோயாக இருந்தது. அப்போ மிகவும்
வேதனையை அனுபவித்த ஒரு பத்து பேர். இப்போ இந்த பத்து பேர் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள், இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி. இவர்களும் இயேசுவனுடைய இரக்கத்தை மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டவுடன் இயேசு உடனே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை என்ன செய்யுங்கள், காண்பியுங்கள்னு சொல்கிறார். ஏன் அதை சொல்கிறாரு, ஏன்னா நீங்கள் லேவியராமும் 14 அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் அங்கே ஒரு குஷ்டரோகத்திலிருந்து குணப்பட்டு விட்டால் அவன் குணமாகி விட்டான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவனை மறுபடியும் மனிதர்கள் சமூகத்தில் அவனை சேர்த்து கொள்ளும்படி, மறுபடியும் அவன் எல்லாரும் வாழுகிற இடத்தில் வாழும்படி அவனை அனுமதிப்பதற்கு ஒரு ஆசாரியன் தான் என்ன செய்தான், சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும் பாருங்கள். அப்போது இயேசு என்ன செய்கிறார், இவர்கள் கூப்பிட்ட போதே உடனே அவர்களை என்ன செய்கிறார், அவர்களை அவருடைய ஜபத்துக்கு உடனே பதில் கொடுத்து விட்டபடினால் அவர் இவர்களை சுகமாக்கி, உங்களை நான் சுகமாக்கி விட்டேன், அதனால் இப்பொழுது உங்களுடைய விசுவாசத்துக்கு அடையாளமாக ஆசாரியர்களை போய் காண்பியுங்கள் என்று சொல்லி உடனே அவர்களுக்கு சொல்லிவிடுகிறார். வேதம் சொல்லுகிறது இவர்கள் அந்தபடி ஆசாரியர்களிடத்தில் காண்பிக்கும்படி போகில் போகும் வழியிலேயே இவர்கள் பத்து பேரும் என்ன செய்தார்கள், சுத்தமானார்கள். ஆனால் சுத்தமான பத்து பேரில் ஒருவன் மாத்திரம், ஒருவன், இவன் யார், இவன் ஒரு சமாரியன் பாருங்க. சமாரியன் என்றால் இவன் ஒரு புறஜாதி, உடன்படிக்கை ஜனம் இல்லை, இஸ்ரவேல் குடும்பத்தாரில் ஒருவன் அல்ல. இவன் என்ன செய்கிறான், தான் ஆரோக்கியமானதை கண்டு இவனோட உள்ளம் நன்றியினால் நிரம்பி பாருங்கள், திரும்ப எஸ் ஆசாரியனிடத்தில் காண்பிக்கும்படி இந்த பத்து பேர் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கே பத்து பேரும் நான் சொஸ்தமாயிட்டேன்னு உணர்றாங்க. உணர்ந்தவுடன் இவன் மட்டும் என்ன பண்ணுறான், ஏ நம்மளை இயேசு சோமாக்கிட்டார், வாருங்கள் போய் நம்ம இயேசுக்கு நன்றி சொல்லுவோன்னு சொல்லி கண்டிப்பாக இவன் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் பத்து பேரையும், பிற ஒம்பது பேரையும். ஆனால் மற்ற ஒம்பது பேர் வரல பாருங்க. இவன் மட்டும் திரும்பி வருகிறான். வந்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது லூக்கா 17 அதிகாரம் 13 வசனத்தில், 15 வசனத்தில், இவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவன் என்ன செய்தானா, மகிமைப்படுத்தினான். இவனோட உள்ள மிகுந்த நன்றியினால் நிரம்பிருச்சு பாருங்க. ஏன், ஏன்னா ஒரு கொடிய நோயிலிருந்து இயேசு இவர்களை சொஸ்தமாக்கி இருக்கிறார். சாதாரண நோய் இல்லை, மிகுந்த வேதனையை உண்டாக்கிய ஒரு நோயிலிருந்து கர்த்தர் இவர்களை அற்புதமாய் சுகமாக்கியனுடன் உங்கள் உள்ளம் நன்றினால் நிரம்பி உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க, இயேசுவின் பாதத்திலே விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்துகிறான் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாமும் இதை தான் செய்ய வேண்டும். யோசித்து பாருங்க, கடந்த 2 ஆண்டுகள், 2020, 2021, இந்த 2 ஆண்டுகளும் கொடிய இந்த கொள்ளை நோய் உலகெங்கும் பரவினது. ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை உயிருடன் காத்து, இந்த நோயிலிருந்து நம்மை காத்து அல்லது குணமாக்கி, யோசித்து பாருங்க, இந்த வருடத்தை 2021 ஆண்டை முடிக்கவும் 2022 ஆண்டை காணவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரே, நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறாரே, எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் பாருங்க. மிகுதியாய் நாம் நன்றி சொல்ல வேண்டும் தேவ பிள்ளைகளே. இதைதான் சங்கீதம் 100 நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்க. 100 சங்கீதத்தில் இதையே செய்யும்படி கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, நம்மை சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 100:2 மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய அவர் சந்நிதியும் என்ன செய்யுங்க, வாருங்கள். 4 அவர்கள் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று வேதம் சொல்கிறது பாருங்க. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 2021 ஆண்டை எப்படி முடிக்க வேண்டும், எப்படி 2022 ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வந்து அவரை துதித்து
அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காய் அவரை துதிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். சும்மா வெறும் அற இருதயத்தோடு அல்ல, அல்லது சும்மா ஏதோ நன்றி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. இல்லை இல்லை, இந்த சுகமான அந்த குஷ்டரை எப்படி கர்த்தரை துதித்தார்? உரத்த சத்தத்தோடு, முழு இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறான் பாருங்கள். தேவ பிள்ளைகளை நாமும் இன்றைக்கு அதை தான் செய்ய வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் கர்த்தர் நம்மை இவ்வளோ பெரிய கொடிய கொள்ளை நூலிருந்து தப்புவித்தும் அநேகருடைய இருதயங்களில் இன்றைக்கி நன்றி சொல்லுகிற அந்த குணம் இல்லை பாருங்கள். இவர்களெல்லாம் இன்றைக்கு அநேக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த சுகமான மற்ற 9 பேரை போல தான் பாருங்கள். இந்த லூக்கா 17 இந்த ஒருவன் மாத்திரம் பாருங்கள் நன்றி சொல்லி இயேசுவிடத்தில் திரும்பி வந்தவுடன் லூக்கா 17 இயேசு இப்படி கேட்குறார். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சமாரியன் ஒருவன் மட்டும்தான் ஆண்டருக்கு நன்றி சொல்லும்படி திரும்ப வருகிறான். சுகமான மற்ற 9 பேரை என்ன செய்யலை? வரலன்னொடனே தேவனுடைய இருதயத்தை அது மிகவும் துக்கப்படுத்துகிறது. இயேசு வருத்தத்தோட சொல்கிறார், 10 பேர் சுகமானாங்களே, ஒருத்த மட்டும் தானே திரும்ப வந்திருக்கா, மற்ற 9 பேர் எங்கே? காணோமே, அவங்க தேவ மகிமைப்படுத்துக்கு வரலையா? தேவ பிள்ளைகளே, நாம் இப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தின் முடிவில், புதிய வருஷத்துக்குள்ளே நுழைகிற நாம் கர்த்தருக்கு மிகுந்த முழு இருதயத்தோடு நன்றி சொல்லி வருஷத்தை முடித்து புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களா நாம் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, காணப்பட வேண்டும். நாம் கர்த்தரை நன்றி சொல்லாமல் இருந்து பாருங்க, நாம் அப்படி நன்றி சொல்லாமல் இருக்கும்போது அது கர்த்தருடைய இருதயத்தை என்ன செய்கிறது? துக்கப்படுத்துகிறது. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்தியா புது வருஷத்துக்குள்ளே நுழைவாங்க? இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறைய வேண்டும். எப்படி? நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக இந்த சுகமான இந்த சமாரியன் எப்படி நன்றி இருதயத்தோடு திரும்ப ஓடி வந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னானோ, தேவ பிள்ளைகளே இவனைப் போல நீங்களும் இந்த வருடத்தின் முடிவிலே உங்கள் முழு இருதயத்தோடு சங்கீதம் 100 சொல்லுகிறது போல மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து துதியோடு அவருடைய வாசலில் பிரவேசித்து அவரை ஸ்தோத்திரியுங்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பாருங்க, இதே காரியத்தை தான் சங்கீதம் 103 என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்க. 103 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 103:1-2 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாத மறவாதே. பாருங்கள் தேவ பிள்ளைகள், இங்கே சங்கீதக்காரன் மூலமா அங்கே இயேசு சொன்ன வார்த்தை இங்கே சங்கீதக்காரன் மூலமா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்பா அவர் செய்த உபகாரங்களை என்ன செய்யறாத மறந்துடாத, அந்த சுகம் பெற்று திரும்ப இயேசுவுக்கு நன்றி சொல்லும்படி வராத அந்த 9 பேரை போல என்ன செய்யாத இருக்காத, அதை சுகம் பெற்று இயேசுவுக்கு நன்றி சொல்லும்படி திரும்ப வந்தானே இந்த சாமானியனை போல நீங்களும் இருங்கள் என்று இந்த வசனங்கள் மூலம் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. இன்றைக்கு நீங்க ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஒருவேளை பாருங்க, நம்ம சில இழப்புகளை சந்தித்திருந்திருக்கலாம் கடந்த 2 வருடத்தில். ஆனால் கர்த்தர் சொல்லார், அதன் நடுவிலையும் கர்த்தர் என்ன செய்ய துதி. ஏன்னா சில சர்வப்பிராரம்ப சில இழப்புகளை சந்தி, ஆனால் இன்னும் ஜீவனை தந்திருக்கிறாரே. ஏன்னா எத்தனையோ பேர் மரித்து போனதை நாம் கண்முன்பாக பார்த்தோம். எத்தனை பேர் மரித்து போனார், ஆனால் நம்மை கர்த்தர் ஜீவனோடு காத்திருக்கிறாரே. அப்போ எவ்வளோ நன்றி சொல்ல வேண்டும், எவ்வளோ நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் ஏதோ நம்முடைய
பெரிய நம்ம ரொம்ப கெட்டிக்காரனால இல்லை, இல்லை இல்லை, இது கர்த்தருடைய கிருபை. நாம் பாருங்கள், வேதம் சொல்லுகிறதல்லவா, வாசிக்கலாம் பாருங்கள். புலம்பல் 3 அதிகாரம், புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எவ்வளவு அழகாக பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார் பாருங்க, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அது என்னதான், அது கர்த்தருடைய கிருபையா. அப்போ நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்னா அது காரணம் என்னதான், அது அவருடைய கிருபை. அதனால தான் நம்ம கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் இப்படி நன்றி சொல்லும் போது நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன செய்கிறது உண்டாகிறது, அதை லூக்கா 17 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. தேவ பிள்ளைகளே பாருங்க, இந்த லூக்கா 17 இந்த சம்பவத்தில் இந்த 10 குஷ்டரோகிகள் சொஸ்தமானாங்க. அதில் 9 பேர் நன்றி சொல்ல வரவே இல்லை, ஆனால் ஒருத்தன் மட்டும் ரொம்ப நன்றி இருதயம் நிறைந்தவனாய் உரத்த சத்தத்தோடு கர்த்தரை வந்து மகிமைப்படுத்துகிறான். அதனால் இந்த நன்றி சொன்ன அந்த சுகமான குஷ்டரோகிக்கு ஒரு பெரிய பலன் உண்டாகிறது. என்ன தான் பாருங்கள், லூக்கா 17 அதிகாரம் 19 வசனத்திலே வேதம் இப்படி சொல்கிறது. இயேசு இப்படி அவனை பார்த்து சொல்கிறார், அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே உன் இந்த நன்றி சொல்ல வந்த இந்த சுகமான குஷ்டரோகி, சுகம் பெற்ற இந்த நபர் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறாரா. அதாவது என்ன சொல்ல வர்றாரு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்கள் குஷ்டரோகம் வந்து இந்த நபர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் மிகவும் பாதிச்சிருக்கும், அவங்களுடைய சரீரமெல்லாம் உருகுலைந்து போயிருக்கும். அப்போது பாருங்கள், மற்ற நன்றி சொல்ல 9 பேர் வெறும் ஒரு சரப்பிரகாரமான அந்த குஷ்டரோகத்திலேருந்து மட்டும் சுகம் பெற்றார்கள், ஆனால் இவன் சரப்பிரகாரமாக சுகம் பெற்றது மாத்திரமல்ல, இவனோட வாழ்க்கை இவனோட இவன் ஆத்துமாவிலும் நித்திய ஜீவனை பெற்றவனாக, அதாவது கர்த்தருடைய ரட்சிப்பாகிய அந்த பாவம் மன்னிப்பையும் பெற்றவனாக இவன் வீட்டிற்கு செல்லுகிறான். அதாவது பரிபூர்ண சுகத்தை, வெறும் சரப்பிரகாரம் ஏதோ சோமாயிட்டேன் மட்டும் இல்லை, இவன் ஆவி ஆத்துமா சரீரம் சரீரத்திலே பரிபூர்ண ரட்சிப்பை பெற்றவனாக இவன் வீட்டுக்கு என்ன செய்கிறான், செல்லுகிறான் பாருங்க. மற்ற 9 பேர் வெறும் சரப்பிரகாரமாக அந்த குஷ்டரோகம் மட்டும் மறைஞ்சிருச்சு அவ்வளோதான், ஆனால் அந்த குஷ்டரோகத்தினால் அந்த பாதிப்பு மற்றும் அவர்கள் ஆத்மாவில் உள்ள பாதிப்பு அப்படியே தான் இருந்துச்சு, ஒரு அரைகுறை சுகம்தான். ஆனால் நன்றி சொல்ல வந்த கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு திரும்ப நன்றி சொல்ல வந்த இவனுடைய வாழ்விலே ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிபூர்ண ரட்சிப்பை பெற்றவனாக இவன் வீட்டுக்கு என்ன செய்கிறான், திரும்ப செல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை. தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், இந்த வருஷத்தை 2021 முடிக்கிறோம், புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். யோசித்து பாருங்கள், புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது பழைய வருஷத்தினுடைய அந்த வேதனையின் எண்ணங்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரவேசிக்கக்கூடாது பாருங்கள். ஏன்னா 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் என்னது, புதிதாயின. அப்போது தேவன் ஒரு நபரை புது வருஷத்துக்குள்ளே அழைத்து செல்லும்போது அவர் எப்படி அழைத்து செல்கிறார், பழையவைகளை ஒழித்து சகலத்தையும் புதிதாக்கி அவனை புதிய வருஷத்துக்குள் என்ன செய்கிறார், அழைத்து செல்கிறார் பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளை கடந்த 2 வருடங்களுடைய அந்த பாதிப்பு இன்றைக்கி அநேகருடைய ஆத்மாவிலே அநேகர் பாருங்கள் பயத்தோடு இருக்கிறார்கள், அநேகர் உள்ளத்திலே
கலங்கினவர்களாயிருக்கிறார்கள். உள்ளத்திலே திகில், உள்ளத்திலே பாருங்கள் கொடுமையின் எண்ணங்களால் நெருக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் ஜீவனை காத்திருக்கிறாரே, நாம் நிர்மூலமாக அவருடைய கிருபையே என்று சொல்லி உணர்ந்து இந்த நன்றி சொல்ல வந்த இந்த சுகமானவன், குஷ்டத்தின் சுகமானவன் போல நீங்களும் உரத்த சத்தத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அது என்னது? உங்களுடைய ஆத்மாவிலே, உங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அற்புதமான விதத்தில் உங்களை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். வெறும் சரப்பிரகாரமா ஏதோ ஒரு கட்டிலிருந்து கட்டவிழ்க்கப்படுறது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு வியாதியிலிருந்து சுகம் பெறுறது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுறது மட்டும் இல்லை, அல்லது ஒரு உடைந்த உறவு இப்போ ஏதோ ஒப்புரவாரது மட்டும் இல்லை, இப்பொழுது ஒரு பரிபூர்ண ரட்சிப்பை விடுதலையை கர்த்தர் தருகிறார். எப்படி? ஆவி ஆத்மா சரத்திலே ஏற்பட்ட சகல பாதிப்புகள்ல இருந்தும் கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாக என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அதன் மூலம் நீங்கள் புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கும் போது உங்கள் ஆத்மாவிலே பழைய வருடத்திலே ஏற்பட்ட அந்த வேதனையினால் உண்டான காயத்தோடு அல்ல, புதிய வருடத்துக்குள்ளாக புதிய வருடத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி புதிய நம்பிக்கையும் புதிய எதிர்பார்ப்பும் நிறைந்தவர்களாய் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் 2022க்குள்ளே. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது ஏற்படும் பலன். உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணமாய் சுகமடைகிறது. இயேசுவின் தழும்புகளால் வெறும் சரீரப்பிரகாரமா மாத்திரம் இல்ல, ஆவி ஆத்மாவிலும் உங்கள் இருதயத்திலும் சுகமாகிறீர்கள். எல்லா கொடுமையின் எண்ணங்களிலிருந்து விடுதலையாகிறீர்கள். பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை வேதம் ஏசாயா 54:14 வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வாசிக்கிறேன். ஏசாயா 54, ஏசாயா 54:14 நான் வாசிக்கிறேன். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுவது. இங்க ஆண்டவர் வாக்குரைக்கிறார். பாருங்க, ஆம்பரியமானவர்களே, கர்த்தரும் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது உங்கள் ஆத்மா எந்த அளவுக்கு சுகமாறது, நீங்கள் கொடுமைக்கு தூரமாகிறீர்கள். கொடுமையின் எண்ணங்கள், அதாவது மன அழுத்தத்தை உண்டு பண்ணுகிற அந்த வேதனையின் கொடுமையின் எண்ணங்களுக்கு தூரமாகிறீர்கள், பயமில்லாதிருக்கிறீர்கள், பயத்திலிருந்து பூரண விடுதலை. அது மாத்திரமல்ல, திகிலுக்கு தூரமாகிறீர்கள். புது வருஷத்துல, கடந்த வருஷத்துல எப்படி ஆயிடுச்சு, இந்த புது வருஷத்துல இன்னும் என்ன ஆக போதோ, அப்படி இந்த இப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போதோ, அப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போதோ, இப்படி எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே நோக்குகிற இருதயத்திலிருந்து விடுதலையாகி கர்த்தர் எனக்கு சங்கீதம் 23:6 சொன்னது போல இந்த 2022 அவர் நன்மையும் கருவி எனக்கு தொடர செய்வார் என்று சொல்லுகிற அப்படி எதிர்பார்க்கிற ஒரு புது இருதயமுடையவர்களாய் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? 2022 பிரவேசிக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளை, எப்பொழுது நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றினால் நிரம்பி தேவனை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரே நான் நிர்மூலமாக இருந்தது உம்முடைய கிருபையே, எவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்கீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி நன்றி சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சுகம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகிறது தேவ பிள்ளைகளே. அதனால் இப்பொழுது நம்ம கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் இப்பொழுது மனம் திறந்து நம்ம எல்லாரும் நன்றி சொல்லி பழைய ஆண்டிலே கர்த்தர் செய்த நன்மைக்காகவும் புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைக்காகவும் கர்த்தரை மனமார துதிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போம். பாருங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, வேற எதுக்கும் வரல. எஸ் ஆண்டவரே, புலம்பல் 3:22 சொன்னது போல இந்த 2021 நாங்கள் நிர்மூலமாக இருந்தது உம்முடைய கிருபை என்று உணர்ந்து
உம்முடைய இரக்கங்களுக்காக இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை மறந்து போங்க, வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை மறந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு, அதற்காக வாயை திறந்து நன்றி சொல்லுங்க, மனமாற நன்றி சொல்லுங்க. வீடுகளில் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க அங்கே இருந்த இடத்துலேருந்து நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவாய தேவனே, நன்றி ஆண்டவராய இயேசுவே என்று சொல்லி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்தோத்திர பலி இடும்படி அப்பா நீர் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனக்கசப்புகளை மனவேதனைகளை மறந்து இப்பொழுது உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்கப்பா. பழைய வருஷத்தில் செய்த நன்மைக்காக, 2021 செய்த நன்மைக்காக, 2022 செய்ய போகிற நன்மைகளுக்காக இப்பொழுதே மனமாற துதிக்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஆண்டவரே 10 ஒருவன் மாத்திரம் சுகம் பெற்று திரும்ப இயேசுக்கு நன்றி சொல்ல வந்தானே, அவனு அந்த சமாரியனை போல இருக்கும்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. சுகம் பெற்றும் நன்றி சொல்ல திரும்ப வராத அந்த நன்றி கெட்ட தன்மை நிறைந்த அந்த 9 போல இனி ஒருபோதும் இல்லாமல் இருப்பதற்கு, அப்படிப்பட்டவர்களாய் இனி இருக்கக்கூடாதாண்டவரே, நன்றி கெட்ட தன்மை நிறைந்தவர்களாய் இராதபடிக்கு ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே விடுதலையை தருவீராக. நன்றி கெட்ட இருதய அந்த குணத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக. நன்றியுள்ள இருதயம் நிறைந்தவர்களாய் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் இந்த நாளிலே மாற்றுவீராக. அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் புதிய ஆண்டிலே 2022 எங்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காகவும் உண்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமையில்லாமல் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன் மூலம் ஆவி ஆத்மா சரீரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் பரிபூர்ண சுகம் அடைவார்களாக, இயேசுவின் தலும்புகளால் இயேசுவின் தலைமுலால் குணமடைவார்களாக. அதன் மூலம் உடைய பிள்ளைகள் நீதியினால் சிறப்பிட்டிருப்பார்களாக. கொடுமைக்கு தூரமாகட்டும், பயமில்லாதிருக்கட்டும், திகிலுக்கு தூரமாகட்டும் ஆண்டவரே. அது இவர்களை அணுகாதிருக்கட்டும். செய்ததுக்காக நன்றி. புதிய நம்பிக்கையினால் நிரப்பினக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.